நாட்டின் பொருளாதாரம் மிக மோசமாக உள்ளது வேறு வழி இல்லாமல் தான் பஸ் ரயில் சேவை தொடக்கம் கோயில்கள் மால்கள் திறப்பு உள்ளிட்ட பல தளர்வுகளை தமிழக அரசு அறிவித்துள்ளது சமூக இடைவெளியை கடைபிடித்தல் மாஸ்க் அணிதல் போன்ற கட்டுப்பாடுகள் அப்படியேதான் தொடர்கிறது ஆனால் சென்னையில் கொரோனா பரவலே ஒழிந்துவிட்டது என்கிற மனநிலைக்கு பலர் வந்துவிட்டனர் இதனால் வரை அமலில் இருந்த ஞாயிறு முழு ஊரடங்கு ரத்தாகியுள்ளதால் இன்று சென்னை தியாகராய நகரில் உள்ள மாநகராட்சி விளையாட்டுத் திடலில் நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் கிரிக்கெட் விளையாட குவிந்தனர் சமூக இடைவெளி மாஸ்க் இல்லாமல் இளைஞர்கள் கிரிக்கெட் விளையாடியது பார்ப்பவர்களை திடுக்கிட வைத்தது சில இளைஞர்களிடம் பேசியபோது மாஸ்க் போட்டுக்கிட்டு எப்படி விளையாட முடியும் என திரும்ப கேட்டனர் மக்களை பாதுகாப்பாக இருக்கும்படி தமிழக அரசே சொல்லிவிட்டது எங்கள் பாதுகாப்பை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் எனவும் ஒரு இளைஞர் கூறினார் இளைஞர்களின் பொறுப்பற்ற செயல் சென்னையில் நோய் பரவலை மேலும் தீவிரமாக்கிவிடும் என தீநகர் மக்கள் கவலை தெரிவித்தனர் ஒரே இடத்தில் இவ்வளவு இளைஞர்கள் மாஸ்க் அணியாமல் கூடியது எப்படி போலீஸ் கண்ணில் படாமல் போனது இதுதான் மிகப்பெரிய ஆச்சரியமாக உள்ளது சென்னையில் பாதிப்பு ஒன்றரை லட்சத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறது